விக்னேஸ்வரன் ஐயா மீது பார் பெர்மிட் பிரச்சினை அண்மையில் பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் முறைகேடு அல்ல, அங்கு ஆதங்கம் என்னவென்று சொன்னால், இப்பேற்பட்ட அப்பழுக்கற்ற ஒருவர் இதை தவிர்த்திருக்கலாம் என்றதை தவிர. அப்ப சனம் ஒரு பயங்கரமான ஒரு விரக்தி நிலையில இப்ப இருக்குது. சிம்பிளாக்குகிறன், ஏன் மகனுக்கு அவை புள்ளடி போறான்? இதற்கு பிறகு மக்கள் சிறுபிள்ளைத்தனமாக விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? ஏனென்றால் இது இல்லாமல் எப்படி தன்னிறைவை யார் பெறப்போகிறார்கள், அபிவிருத்தியை யாருக்கு செய்ய போகிறீர்கள்? சமூகம் நேர்களுக்கு வணக்கம். இலங்கையை பொறுத்தவரையில் பொது தேர்தல் பரபரப்பாக சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. தமிழ் மக்களினுடைய அரசியலை பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் குறித்து மக்களுக்கு மிக பயங்கரமான குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கின்றன. காரணம், இங்கே பல கட்சிகள் களத்தில் இறங்கியிருக்கின்றன. அதிலும் புதிதாக சுயேட்சை குழுக்கள் இறங்கியிருக்கின்றன. ஏற்கனவே இருந்த கட்சிகள் தங்களுக்குள் பிரிந்து புதிது புதிதாக இறங்கியிருக்கின்றன. கிட்டத்தட்ட 44-45 கட்சிகள் களத்திலே நிற்கின்றன. 400 வேட்பாளர்கள், கிட்டத்தட்ட 400 வேட்பாளர்கள், 396 6 கதிரைகளுக்காக போட்டியிடுகின்றார்கள். ஆகையினால் மக்களுக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகின்றது. இந்த வேட்பாளர்கள் ஏன் தாங்கள் களத்திலே நிற்கின்றார்கள், தங்களுடைய பிரச்சினைக்கு எவ்வாறான தீர்வினை அவர்கள் பெற்றுத்தரப் போகிறார்கள், அந்த தீர்வை நோக்கி அவர்களுடைய பயணம் எந்த அடிப்படையில் இருக்கப் போகின்றது என்பது தொடர்பான விளக்கங்கள் மக்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே மக்களின் குரலாக நாங்கள் இங்கே அந்த வேட்பாளர்களை கேள்வி கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் நேர்காணல்களை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டு வருகின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக இந்த முறை தேர்தல் களத்திலே நிற்கக்கூடிய திரு தவச்செல்வம் சிற்பரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நான் ஏற்கனவே கூறியது போல, அறிமுகத்தில் கூறியது போல, தமிழ் தரப்பிலே கட்சிகள் பலவாறாக பிரிந்து சிதைந்து போய் நிற்கின்றன. புதிதாக களமிறங்கி இருக்கின்றார்கள், அவர்களிடம் நோக்கங்கள் இருக்கிறதா, கொள்கைகள் இருக்கின்றதா, அல்லது அவர்கள் திடீரென்று வந்தவர்கள் எப்படி தங்களுடைய அரசியலை வழிநடத்தப் போகிறார்கள் என்கின்ற கேள்வி மக்களுக்கு இருக்கின்றது. இதேவேளை பாரம்பரியமாக வந்த கட்சிகள் இவ்வளவு காலமும் என்ன செய்திருக்கின்றன என்கின்ற கேள்வியோடு மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் புதிதாக எதை செய்ய போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி மக்களிடம் இருக்கின்றது. ஆகவே மக்கள் ஏன் மான் சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டும்? உங்களுடைய கேள்வி, இந்த காலப்பகுதி மிகவும் குழப்பமான ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. ஏராளமான கட்சிகள், சுயேட்சை கட்சிகள், அதற்கு மேலதிகமாக மக்களுக்கே அறிமுகம் இல்லாத ஏராளமான வேட்பாளர்களும் இந்த காலத்திலே இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு குழப்பகரமான ஒரு காலப்பகுதியாக நீங்கள் கணிக்கின்றீர்கள். உண்மையில் கடந்த கால தேர்தலோடு ஒப்பிடும்போது இம்முறை கட்சிகள் அதிகம், சுயேட்சை கட்சிகள் அதாவது வேட்பாளர்கள் அதிகம், குழப்பகரமான நிலை என்று கூறுகின்றீர்கள். அந்த குழப்பகரமான நிலை எவ்வாறு வந்தது, ஏன் வந்தது, அது எண்ணத்தை கோடிட்டு காட்டுகின்றது என்று பார்த்தால், இந்த குழப்பத்திற்கு பின்பான் ஒரு அமைதி ஒன்று ஏற்படும், ஒரு தெளிவு ஒன்று ஏற்படும். எனவே அந்த தெளிவு ஒரு பாரிய மாற்றத்திற்கான ஒரு ஒரு முன் நடக்கும் ஒரு செயல்தான் அந்த குழப்பம். அப்போது இந்த குழப்பம் என்று பார்க்கும்போது நிச்சயமாக ஏற்கனவே மக்கள் மத்தியிலே இவ்வளவு காலமும் இருந்து வந்த கட்சிகள், அவர்களுடைய கொள்கைகள் பழைத்து போனபடியால், தோல்வியடைந்தபடியால், காலாவதியானபடியால் தான் புதிய மாற்றத்திற்கான ஒரு தேவை வரும்போது அங்கே ஒரு டிரான்சிஷனல் பீரியட், அதாவது இடைமாறு கால நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. எனவே தான் அந்த குழப்பம். தெற்கிலேயும் அவ்வாறான குழப்பங்கள் இருந்தது. ஒரு மாற்றம் ஒன்று உங்களுக்கு தெரியும், தெற்கிலே ஆரகலை என்று சொல்லி நாட்டை ஒரு பெரிய ஒரு வரலாறே நடந்து முடிந்தது. பழைய கட்சி அடையாளம் இல்லாமல் போனது, ஐக்கிய தேசிய கட்சி தொன்று தொட்டு வந்து இருந்து வந்த தென்னிலங்கையில் இருந்து வந்த ஒரு கட்சி, ஒரு வேட்பாளர் கூட இல்லாத அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு கூட அங்கு அனுப்ப முடியாத அளவுக்கு தோல்வி கண்டது, இருந்த இடம் தெரியாமல் போனது. அதே போல தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பழைய கட்சி, அவருடைய அது காலாவதியாகிவிட்டது, அடையாளமே தெரியாமல் போய்விட்டது. அங்கே ஒரு பெரிய புரட்சி ஒன்று நடந்தது,
நடந்து ஒரு பாரிய மாற்றம் ஒன்று நடந்ததாக மக்கள் கருதுகின்றது. அதொரு பெரிய வரலாறே நடந்து முடிந்திருக்கின்றது. இப்போது புதிய ஆட்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது தேர்தல்களின் பின்பு தான் தெரியும். இருந்த போதிலும் ஜனாதிபதி ஒரு புதியவராக வந்திருக்கின்றார். வடக்கிலும் அதே நிலைதான். இந்த குழப்பத்தை இட்டு மக்கள் குழம்பிக்கொள்ள தேவையில்லை. இது ஒரு நல்ல சகுனமாக பார்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த குழப்பத்தின் பின்னே நிறைந்த ஒரு தெளிவு கிடைக்கும், நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். இந்த காலாவதியான தமிழரசு கட்சியும் அவர்களுடைய சிந்தனையும் மக்கள் மத்தியில் இனிமேலும் செல்லாது. ஏனென்று சொன்னால் அவருடைய சிந்தனை, அவர்களுடைய செயற்பாடு, சித்தாந்தம் இதுவரையில் இந்த 70 வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியிலே மக்களுக்கு அரசியல் ரீதியாக, மக்களின் உரிமை ரீதியாக எந்தவித முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரவில்லை இதுவரைக்கும். எனவே பின்னோக்கித்தானே நமது மக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. அதே போல் பழம்பெரும் கட்சிகளான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூட காலாவதியான ஒரு கட்சி தான். அங்கு நடக்கின்ற மாற்றங்கள் கூட அந்த காலாவதிக்கான அறிகுறிகளைத்தான் காட்டுகின்றன. எனவே அந்த கட்சியினுடைய கொள்கை சித்தாந்தம் அதுவும் தோற்றுப்போன ஒன்று. இனி அதற்கும் காலாவதியான காலம் வந்துவிட்டது. எனவே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இங்கே குழப்பத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது ஒரு நல்ல சமிக்ஞை. இந்த தேர்தலின் பின் மக்கள் தீர்ப்பு வழங்கும். பொருத்தமான புதிய நவீன ஆளுமை மிக்க ஒரு புதிய அரசியல் இயக்கம் ஒன்று உருவாக வேண்டும். அது எதிர்காலத்தை எதிர்காலத்தில் மக்களுடைய நமது மக்களுடைய விருத்தியை நோக்கி இட்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த மாற்றம் நடைபெறும் என்று நான் நம்புகின்றேன். இந்த குழப்பங்கள் நிச்சயமாக ஒரு தெளிவை ஏற்படுத்தட்டும். காலாவதியாகிவிட்டன, அதாவது பாரம்பரிய கட்சிகள் காலாவதியாகிவிட்டன என்கின்ற அதிருப்தி தான் உங்களை கொண்டு வந்து தமிழ் மக்கள் கூட்டணியிலே வேட்பாளராக்கி இருக்கின்றதா? நீங்கள் அந்த கட்சியிலே நிற்பதற்கான அடிப்படையை எந்த அடிப்படையில் நிற்கின்றீர்கள்? நிச்சயமாக நான் இதற்கு முன்னர் கூட நான் இது சம்பந்தமாக பல 3-4 வருடங்களுக்கு முன்னிருந்து நான் கூறியிருக்கின்றேன். நானும் இந்த மண்ணிலே பிறந்து, இந்த மண்ணிலே வளர்ந்து, இந்த மண்ணிலே இடம்பெற்ற பெரும்பாலான சிக்கல்கள், இடையூறுகள் அல்லது அந்த கடினமான காலம் எல்லாத்தையும் கடந்து வந்தவன். அன்றிலிருந்து சிறு பிராயத்திலிருந்தே நான் இந்த அரசியல் சம்பந்தமான நமது அரசியல்வாதிகள் சம்பந்தமான கண்ணோட்டங்களையும் வைத்திருந்த நான் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எமது அரசியல் கட்சிகள் எமது முயற்சிக்காக, எமது மக்களுடைய வளர்ச்சிக்காக செயற்படுவார்கள் என்று சொல்லி. ஆனால் தொடர்ச்சியான தோல்வியின் காரணமாகத்தான் எனது அரசியல் பயணம் என்பது கூட, சிறு வயது இளம் வயதிலேயே உண்மையில் நான் ஒரு அரசியல் கட்சியில் சேர வேண்டிய ஆர்வம் இருந்திருந்தாலும் இவர்களுடைய போக்கு சரியானதாக தென்படாத கட்டத்திலே ஒரு நீதியான, நேர்மையான, ஒரு நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடியவராக விக்னேஸ்வரன் ஐயா ஒரு புதிய கட்சியை துவங்கும் போது நான் பார்த்திருந்தேன். எனவே அவரை நீண்ட காலமாக நான் படிக்கும் சிறுபராயத்திலிருந்தே நான் அவரை அறிந்தேன். உங்களுடைய அரசியல் இன்றி அந்த இடத்தில் தான் நிகழ்ந்தது என்று எடுத்துக்கொள்ளலாமா? உங்களுடைய அரசியல் வரலாறு என்ன? தேர்தல் அரசியல் வரலாறுன்னு சொல்லும்போது 2013 விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் மாகாண சபை தேர்தலில் நிற்கும் போது கூட நான் அவர்களுடைய கூட்டங்களுக்கு சென்றிருக்கின்றேன். அவர் கூட்டங்களுக்கான அனுசரணை வழக்கு இருக்கின்றேன். அன்றிலிருந்து அவருக்கு என்னால் முடிந்த சில அடிப்படையான சில விஷயங்களை நான் உத்தாசையாக நான் இருந்திருக்கின்றேன். இருந்தாலும் நேரடியான தேர்தல் அரசியல் என்று சொல்லும்போது 2018 தான் நான் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது நானும் அந்த கட்சியின் ஒரு ஸ்தாப உறுப்பினராக அவருடன் சேர்ந்து பயணிக்கலாம். அந்த கட்சி உண்மையிலேயே ஒரு மக்களுக்கு ஆன சேவையை செய்யக்கூடிய உண்மையான, நேர்மையான, மக்களின் சிந்தனைக்கு செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நான் கண்டபடியினால் மக்களின் சிந்தனைக்கு செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய கட்சி என்று கூறுகின்றீர்கள். விக்னேஸ்வரன் ஐயாவுடனான கூட்டங்களில் நீங்கள் சிறுவயதில் பங்கு பெற்றியதாகவும், அதாவது இளைஞனாக இருக்கும் பொழுது பங்கு பெற்றியதாகவும், அவரோடு தோளோடு தோள் நின்றதாகவும் கூறுகின்றீர்கள். விக்னேஸ்வரன் ஐயா மீது பார் பெர்மிட் பிரச்சனை அண்மையில் பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டது. மக்களிடமிருந்து பலத்த விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இதற்கு பிறகு மக்கள் சிறுபிள்ளைத்தனமாக விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கூட்டணி அல்ல, அவருடைய கட்சி. நீங்கள் சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால் மக்களுடைய ஆதங்கம் அங்கு இருப்பதாக கூறுகின்றீர்கள். ஆனால் மக்களுக்கு வெள்ளை எது, கருப்பு எது என்று மிக நன்றாக பிரித்து பார்க்க தெரிந்தவர்கள். நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எமது அரசியல் தலைவர்களாக கூறப்படுபவர்கள்
அநேகமானவர்களுக்கு எதிராக நேரடியாக சொல்கின்றேன், மக்கள் குற்றஞ்சாட்டி இருக்கின்றார்கள். கொலை, கொள்ளை, மனித நேயத்துக்கு மிகவும் மோசமான கப்பம் வாங்குதல், எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் உள்ளானவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். ஆனால் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் அரசியல், தனது அரசியலுக்கு முந்தைய காலத்திலிருந்து, அரசியல் பிரவேசத்திற்கு 2013 ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை கூட, இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு முறைகேடுகளுக்கும் உட்படாத ஒரு நீதியான, நேர்மையான ஒரு மனிதர். அவர்தான் எங்களது தேர்தல் வரலாற்றிலேயே முதல் தடவையாக தேர்தல் கணக்கை பத்திரிகைகளுக்கு கூடி கொடுத்து, தனது செலவினங்களை கொடுத்து வெளிப்படையாகவே நடந்து கொண்ட ஒரு மனிதர். எனவே அந்த அடிப்படையில் அப்பேற்பட்ட ஒருவர் ஒரு சதம் கூட முறைகேடாக கையாளாத நேர்மையான, நீதியான ஒரு மனிதர் எவ்வாறு இந்த ஒரு ஒரு பார் பெர்மிட்டுக்கு அந்த கடிதம், அதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் என்று சொல்வார்கள், அந்த கடிதத்தை எவ்வாறு நீங்கள் எழுதினீர்கள் என்றது மக்களுடைய ஆதங்கம். இப்பேற்பட்ட ஒருவர் நீங்கள் எப்படி, அது மட்டும்தான் அவர்கள் செய்யக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் மற்ற பக்கம் பார்க்கும்போது இதைவிட பாரிய தவறுகளை விட்டவர்கள், அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கருப்பு கருப்புன்ற அவர்களுக்கு தெரியும், அவர்களுடைய செயற்பாடு அப்படித்தான் இருக்கும் என்று தெரியும். ஆனால் விக்னேஸ்வரன் ஐயா இவ்வளவு புனிதமானவர், அப்பழுக்கற்றவர், அப்படி இருந்தும் அங்கு எவ்வாறு இந்த சிறிய தவறு கூட, அவர் அங்கே கூட முறைகூட எதுவுமே நடக்கவில்லை, சட்டத்துக்கு முரணாக எதுவும் நடக்கவில்லை. அவர் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இவர் இந்த அரசியல்வாதிகளில் பலர் பார் பெர்மிட்டுக்கான கடிதத்தை கொடுத்திருக்கின்றார்கள், அல்லது அநேகர் அவர்களுடைய பெயர்களிலே பார்கள் வைத்திருக்கின்றார்கள், அல்லது அவர்களுடைய பினாமிகளின் பெயர்களிலே பார்கள் வைத்திருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இவர் மட்டும்தான் உடனடியாக தானே சொல்லி, அதாவது எப்போது நேர்மையானவர் உண்மையே சொல்வார், ஆம் நான் ஊடகங்களுக்கே சொல்லியிருந்தார் நேரடியாக, நான் இவ்வாறான ஒரு கடிதத்தை நான் வழங்கியிருந்தேன், இவ்வாறான ஒருவருக்கு நான் வழங்கியிருந்தேன் என்று சொல்லி, அந்தளவு தூரம் அவர் தனது செயற்பாட்டிற்கு பொய்யாக எதையும் நடக்காமல் எதையுமே மக்களுக்கு நேரே சொல்லக்கூடிய ஒரு ஒரு நேர்மையானவர் என்றதை நீங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் நான் உண்மையிலே பெருமைப்படுகின்ற ரெண்டு விடயத்திலே, ஒன்று வந்து அவர் மற்றவர்கள் எல்லாம் மூடி மறைக்கும் போது கூட அவர் துணிந்து நேரே தான் செய்ததை, இதுதான் நான் செய்தேன் என்று சொல்லியிருக்கின்றார், வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். அந்த நேர்மைத்தனம் முதலாவது. அடுத்ததாக மக்களுடைய ஆதங்கம், அந்த ஆதங்கம் கூடி இப்பேற்பட்ட ஒரு அப்பழுக்கற்றவர் ஏன் இதை தவிர்த்திருக்கலாமே என்ற மக்களின் ஆதங்கம் மட்டுமே தானே தவிர, மற்றும்படி இந்த தேர்தல் அரசியலே, அரசியல் எதிர்கட்சியிலே எதிர் போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அபாண்டமாக பழி சுமத்துவது என்பது இயல்பான விடயம். அவர்கள் சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள், ஏதாவது ஒன்றை இரண்டாக்கி இரண்டை நாளாக்கி சொல்வார்கள். ஆனால் நிகழ்ந்த விடயம், அவர் ஒரு 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 ரெக்கமெண்டேஷன் கடிதத்தை வழங்கியிருக்கின்றார், அதை நேரே சொல்லியிருக்கின்றார், இப்பேற்பட்டவருக்கு தான் வழங்கியிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். அங்கே எந்த விதமான முறைகேடு நடக்கவில்லை. ஆனால் எமது கட்சி உறுப்பினர்களுடைய ஆதங்கமும், அதே ஆதங்கம் தான் மக்களுடைய ஆதங்கமும், அவர் இதை தவிர்த்திருக்கலாம் என்றது. அது மட்டுமே தவிர அங்கே எந்த முறைகேடும் இல்லை. நான் உண்மையில் எமது கட்சியினுடைய தலைவராக இன்று வரைக்கும் நான் அவரை பின்தொடர்வதில் நான் பெருமை கொள்கின்றேன். சரி, நீங்கள் முறைகேடுகளை பலர் செய்திருக்கின்றார்கள், பல அரசியல்வாதிகள் செய்திருக்கிறார்கள் என்பது அது அப்பட்டமான விமர்சனம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம். ஆனால் அந்த முறைகேடுகளுக்குள்ளே குறைந்த முறைகேட்டினை, குறைந்த அளவிலான முறைகேடு என்கின்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் அந்த கருத்தை நியாயப்படுத்துகின்றீர்கள். சரி, இப்பொழுது இந்த கட்சியில், தமிழ் மக்கள் கூட்டணி என்ற கட்சியில் முன்னாள் மாநகர மேயர் மணிவண்ணன் அவர்களுடைய வரவு, அவர் ஆரம்பத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்தவர், அங்கு பல தரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து பின்னர் வெளியிலே வந்தவர், அவரை ஏற்றுக்கொண்டதனை எப்படி நீங்கள் ஒரு 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 திடமான கொள்கை அடிப்படையில் செல்லுகின்ற கட்சி எப்படி அப்படிப்பட்ட ஒரு மாற்று கொள்கையுடைய ஒரு கட்சியிலிருந்து வந்தவரை ஏற்றுக்கொண்டிருக்கும், இந்த முரண்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு முரண்பாடு இருக்கின்றது. நீங்கள் கூறியிருந்தீர்கள் குறைந்த அளவு முறைகேட்டை செய்தவர் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் நான் சொல்லுகின்றேன், அங்கு எந்த விதமான முறைகேடும் நடக்கவில்லை என்று, நடக்கவே முறைகேடு எதுவுமே நடக்கவில்லை. சட்டத்தின் அடிப்படையில் எந்த முறைகேடுமே இல்லை என்று, சட்டத்தின் அடிப்படையிலும் நடக்கவில்லை. அவர் அதற்காக எந்த விதமான பணமும் வாங்கவில்லை. அவர் ஏற்கனவே அந்த குடும்பத்தை தெரிந்தவர் என்ற அடிப்படையிலே அறிமுகமானவர்கள், அவர் ஏற்கனவே இவ்வாறான வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள், எனவே அவர்கள் செய்யக்கூடியவர்கள் தான் என்ற அடிப்படையிலே, தகுதியின் அடிப்படையிலும் சிபார்சு கடிதம் என்பது வழமையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பல விடயங்களுக்கும் வழங்குவார். இந்த அடிப்படையிலே தான் கிளர்ச்சி மாவட்டத்திலே அங்கு
பார் இல்லாத காரணத்தால், அதாவது அரசாங்க உத்தரவு பெற்ற மதுபான சாலைகள் இல்லாத காரணத்தால் அங்கு தெருவுக்கு தெரு கள்ளச்சாராயங்கள் காய்ச்சி மக்கள் அதன் பாதிக்கப்படுவதாக அந்த மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களே பல தடவை கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் அது ஏற்கனவே ஏற்புடைய ஒன்று சமூகத்துக்கு, அதாவது சட்ட ரீதியாக எல்லா இடம் இருக்கின்ற ஒன்று. அவர் முறைகேடு அங்கு ஊழல் எங்கேயுமே நடக்கவில்லை. தெரிந்த ஒருவருக்கு அதே தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அதை அந்த ஒரு அந்த சிபாரிசு கடிதத்தை வழங்கியிருந்தார். ஆனால் முறைகேடு அல்ல, அங்கு ஆதங்கம் என்னவென்று சொன்னால், இப்பேற்பட்ட அப்பழுக்கற்ற ஒருவர் இதை தவிர்த்திருக்கலாம் என்றதை தவிர அங்கு எந்த விதமான முறைகேடும் நடைபெறவில்லை. முதலாவது விடயம். எனவே அதை நான் சொல்லிவிட்டு அடுத்த உங்கள் கேள்விக்கு நான் செல்கின்றேன். திரு மணிவண்ணன் அவர்களுடைய வரவு. அவர் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் அந்த மக்கள் முன்னணியில் இருந்தவர் இருந்து அங்கே பலரும் அறிந்த விடயம். அவருக்கு அந்த கட்சியில் தொடர்ச்சியாக செயற்படக்கூடிய அளவுக்கு அங்கே அந்த உள்ளக முரண்பாடு இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மணிவண்ணன் அவர்கள் அவருடைய அரசியல் பிரவேசம் என்பது 2010 இருந்தது. மக்களுக்கு அவர் அறிமுகமானவர், அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர். அவருடைய அரசியல் பின்னணியை பார்க்கும்போது, அவருடைய கடந்த காலங்களை பார்க்கும்போது, மணிவண்ணன் வந்து தமிழ் தேசியத்திற்கு எந்த விதத்திலும் ஊராக நடந்தவர் ஒருவர் அல்ல. மக்கள் நலன் சார்ந்து செயற்பட்டவர், ஒரு மக்கள் சேவகனாக தன்னை காட்டி கொண்டவர். எனவே அந்த அடிப்படையிலே எமது கட்சி எப்போதுமே வந்து ஆளுமைகளை உள்வாங்குவதற்கு தயாராக இருக்கும் ஒரு கட்சி. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அண்மையில் கூட உமாஹரன் ராசையா சட்டத்தரணி அவர்களை நாங்கள் எமது கட்சி உள்வாங்கி இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கட்சி வந்து பரிணாமம் அடைய வேண்டும், தொடர்ச்சியாக வளர்ந்து செல்ல வேண்டும், பழையவர்களையே தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற சித்தாந்தம் நமக்கு இல்லை. ஆளுமைகள் எங்கும் இருந்தாலும் அவர்களை தேடி உள்வாங்கி அழைத்து செல்லும் எண்ணம் கொண்டது. இன்னொரு காரணம், நமது கட்சி புதிய கட்சி. அப்போது நாங்கள் தாராளமாக எங்கள் தேடுதல் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியூடாக கூட நான் எமது இளைஞர்களுக்கு, ஆளுமை மிக்க இளைஞர்களுக்கு, துடிப்பு மிக்க இளைஞர்களுக்கு, சமூக சேவை மக்கள் நலன் சார்ந்து ஆர்வமாக உள்ள இளைஞர்களை நான் ஒரு அழைப்பை விடுக்கின்றேன். நீங்கள் எமது கட்சியுடன் சேருங்கள். நாங்கள் உறுதியாக தமிழ் மக்களுடைய நலனிலே, அவர்களுடைய வளர்ச்சியிலே அதீத அக்கறை கொண்டவர்களாக நாங்கள் செயற்படுவோம். உங்களுடைய வரவும் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு நிச்சயமாக ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இன்னும் இன்றும் இந்த கணத்திலிருந்து, இன்று மட்டுமல்ல நாளைக்கும் எதிர்காலத்திலும், நாங்கள் எப்போதுமே ஆளுமைகளை உள்வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூட நான் என்னோட சொல்லுகின்றேன். அந்த அடிப்படையில் தான் மணிவண்ணன் அவர்களை நாங்கள் உள்வாங்கியிருந்தோம். இந்த தேர்தலுக்காக அல்ல, அவர் இன்று நேற்று வந்தவர் அல்ல. அவர் 2 மேலாக எமது கட்சியினூடாக கட்சியில் இணைந்து செயற்படுத்தான் வந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அபிவிருத்திக்கான, அதே நேரம் உரிமைக்கான அனைத்து துறை சார்ந்த விடயங்களும் கட்சியிலே இருக்க வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். அபிவிருத்தியை யாருக்கு செய்ய போகிறீர்கள்? ஏனென்றால் தன்னாட்சி தன்னிறைவு என்கின்ற ஒரு கோட்பாட்டை நீங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றீர்கள். தன்னாட்சி தன்னிறைவு, அதை கூற முடியுமா? தன்னாட்சி தற்சார்பு தன்னிறைவு என்ற 3 விடயங்களை நீங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றீர்கள். நாட்டில் அரைவாசி இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக இருந்திருக்கிற சனத்தொகையில் இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற தமிழர்கள் இன்னமும் சில வருடங்களில் 3வது இடத்திற்கு போய்விடுவார்கள் என்கின்ற அச்சநிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் முறைகேடு அல்ல, அங்கு ஆதங்கம் என்னவென்று சொன்னால், இப்பேற்பட்ட அப்பழுக்கற்ற ஒருவர் இதை தவிர்த்திருக்கலாம் என்றதை தவிர, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வினை உங்களுடைய கட்சி வைத்திருக்கின்றது? ஏனென்றால் இது இல்லாமல் எப்படி தன்னிறைவை யார் பெறப்போகிறார்கள்? அபிவிருத்தியை யாருக்கு செய்ய போகிறீர்கள்? தன்னாட்சி தற்சார்பு தன்னிறைவு, இதுதான் நமது தாரக மந்திரம். இங்கே யாருக்கு இந்த அபிவிருத்தி என்று கேட்கின்றீர்கள்? நீங்கள் யாரெல்லாம் இந்த மண்ணிலே வாழ முடியாது, இந்த மண்ணிலே வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று சொல்லி இந்த நாட்டை விட்டு புறப்படுகின்றார்களோ அவர்களுக்கும், இந்த மண்ணிலே இன்று வரை எனது மொழி, நான் வழங்கும் தெய்வம், எனது கலாச்சாரம், எனது வாழ்வியல், எனது தொழில் என்று இந்த மண்ணிற்கே உரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த அபிவிருத்தி. ஆகையால் இங்கிருந்து புறப்பட்டு சென்றவர்கள் உங்களுடைய கொள்கை நிறைவேறுமாக இருந்தால் திரும்பி வருவார்கள் என்று கூறுவோம். நிச்சயமாக, நிச்சயமாக. ஏனென்று சொன்னால், இங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றார்கள் என்று சொன்னால்,
இங்கு பொருளாதாரத்திலே வசதி இல்லை, கல்வி சம்பந்தமாக போதிய அளவுக்கு சந்தர்ப்பம் இல்லை, தொழில் வாய்ப்பு இல்லை என்று தான் புறப்பட்டு செல்கின்றார்கள். ஆனால் புறப்பட்டு சென்ற பின் அங்கிருந்து நாங்கள் பார்க்கும்போது அங்கே நான் பல நாடுகளுக்கு உயிர்த்திருந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அங்கு போய் பார்க்கும்போது தான் பெரிய ஒரு ஆதங்கம் ஏற்படுகின்றது, கவலை ஏற்படுகின்றது. அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் எவ்வாறான வளர்ச்சியை அங்கே கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சுகாதார வளர்ச்சி, அவர்களுடைய அடிப்படை வசதிகள் சம்பந்தமான வளர்ச்சி, கல்வி, எல்லா துறையிலுமே அவர்கள் மிகவும் அபிவிருத்தி அடைந்து வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றார்கள். அப்போது எமது மண்ணில் வாழுகின்ற மக்களை, எமது உறவுகளை நினைக்கும் போது இங்கே இவ்வளவு தூரம் வீழ்ச்சி என்று சொன்னால், இந்த மண் எதுவும் இல்லாத மண் இல்லை, எல்லா வளமும் உள்ள மண், அனைத்து வளமும் கொண்ட இந்த மண்ணில் ஏன் நாங்கள் இவ்வளவு தூரம் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து செல்லும் அளவுக்கு எமது வளர்ச்சி பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால், அதுக்கு முக்கியமாக காரணம் இந்த உள்ளக பிரச்சனை தான். உள்ளக பிரச்சனை நான் வருகின்றேன், வளர்ச்சி என்று சொன்னால் வடக்கு கிழக்கில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி ஒன்றை சொல்லி நான் கதைக்கின்றேன். அதே நேரம் இந்த நாட்டை விட்டு புலம்பெயர்வர்கள் வந்து தமிழர்கள் மட்டுமல்ல, சிங்களவர்களும் புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த சிங்கள தலைவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு பிழையான நகர்வுகளுக்கும் நடவடிக்கைகளாலும் பாதிக்கப்படுபவர்கள் சிங்கள மக்கள் மட்டுமல்ல. கடந்த காலங்களிலே அரசாங்கங்கள் செய்த தவறான தீர்மானம் தவறான தீர்மானங்களாலும் தவறான நடவடிக்கைகளாலும் பாதிக்கப்பட்டது, நடுத்தெருவுக்கு வந்தது சிங்களவர்கள் மட்டுமல்ல, தமிழர்களும் தான். நாமும் தான் கடந்த காலங்களில் வரிசையில் நின்றோம் எல்லாத்திற்கும். எனவே இந்த நாட்டிலே வளர்ச்சி என்பது உள்ளக பிரச்சனை உள்ள எந்த ஒரு நாட்டிலேயும் வந்து அவர்கள் உள்ளக பிரச்சனையை தீர்த்து கொள்ளாத பட்சத்தில் அந்த நாடுகள் முன்னேற்றம் அடைந்ததாக சரித்திரமே இல்லை. உலக நாட்டில் எந்த ஒரு வளர்ச்சி அடைந்த நாடும் அவர்கள் உள்ளக பிரச்சனை இருந்தால் அவர் உள்ளே தீர்த்து கொள்ளாத நாடுகள் வளர்ந்ததாக சரித்திரம் இல்லை. எனவே எமது நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், அரசியல் ரீதியாக கூடி தென்னிலங்கை சிங்கள சகோதரர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சரியான நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளாத வரைக்கும், அவர்களுக்கு அந்த தெளிவு ஏற்படாத வரைக்கும் எந்த மாற்றமும் நடக்கப் போவதில்லை முதலாவதாக. எனவே தான் இந்த எமது நாட்டிலே இருக்கின்ற உள்ளக பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்று கேட்கலாம். அமெரிக்காவை எடுத்து பார்த்தால் அது வந்து சாதாரணமாக அமெரிக்கா இல்லை, ஐக்கிய அமெரிக்கா. அங்கே ஃபெடரல் தான், அங்கே ஒவ்வொரு மாநிலங்களும் ஃபெடரலாகத்தான் இருக்கின்றன. அந்த ஃபெடரல் ஆட்சி தான், அங்கே ஒரு மொழி தான் பேசுகின்றார்கள், ஒரு பெரும்பாலும் ஒரு மதத்தை தான் பின்பற்றுகின்றார்கள். அப்படி இருந்தபோது கூட அங்கே ஒவ்வொரு பிராந்தியத்துக்குமே தனியான ஆட்சி உரிமையம் ஒன்று இருக்கின்றது. அங்கே தனியான நிதி, தனியான போலீஸ். அதே போலத்தான் இந்தியாவில் கூட சுதந்திரமடையும் போது அவர்கள் மொழி வாரியாக பிரித்திருந்தார்கள் மாநிலங்களை. அந்த மாநிலங்களுக்கான அந்த சுயாட்சி, அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியாவில். அப்போது அந்த மாநிலங்களின் ஒன்றியம் தான் அந்த இந்தியா என்று சொல்லப்படும் நாடு. எனவே அவ்வாறு செய்யாமல் விட்டிருந்தால் அந்த நாடு கூட இந்தியா என்று இந்த அளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. குலசேகரப்பட்டினத்திலே அவர்கள், அதாவது அரசாங்கம் அல்ல, ரொக்கெட் விடுகின்றது, அதை தனியார் துறைக்கு கொடுத்து கூட விண்வெளிக்கு அனுப்புவதற்கான ஆயத்தங்களை செய்கின்றார்கள் குலசேகரப்பட்டினத்திலே. அந்த அளவு தூரம் இந்தியா பொருளாதாரத்திலேயும் விஞ்ஞானத்திலேயும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றதுன்னு சொன்னால், அவர்கள் தங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகார பகிர்வு மூலமாக பகிர்ந்து அந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், எமதுக்கு தேவை என்ன என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அங்கே தெற்கிலிருந்து எடுக்கும் தீர்மானம் அவர்கள் விடும் பிழை எல்லாத்திற்கு நாங்கள் பாத்திரவாளியாக முடியாது. எனவே எமது பிரதேசத்தை தீர்க்கணும். அதுதான் அங்கே முக்கியமாக இந்த இனப்பெருச்சருக்கான தீர்வு தான் அங்கே இருக்கின்றது. அந்த மாற்றம் அங்கு ஏற்படுமாக இருந்தால் அது சரி, அல்லது நாங்கள் எப்படி எம்மை வளர்த்து கொள்வது, இவ்வளவு அங்குதான் வருகின்றேன். ஏன் நான் இதை சொல்லித்தான் வர வேண்டிய கட்டம் இருந்தபடியும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே நான் கடந்த காலங்களில் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கின்றேன். அந்த ஸ்டான்லி வீதியிலே வந்து ஒவ்வொரு மழை வந்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். கடைகள், அந்த ஸ்டான்லி வீதியில் இருக்க கடைகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் மிகவும் பெருமதி வாய்ந்த பொருட்களை அங்கே அவர்கள்
வைத்திருப்பார்கள். எனவே அங்கு பல மில்லியன் கணக்கான நட்டம் ஏற்படும் அந்த தண்ணி வந்தவுடன். ஆனால் யாரும் தீர்வு காணவில்லை. அங்கு ஒரு பிரச்சனை என்பது ஒன்று, அதற்கான தீர்வு என்பது அதனுடைய எக்ஸ்பர்டீஸ், யாருக்கெல்லாம் அந்த திறமை இருக்கின்றதோ அவர் அந்த துறை சார்ந்தவர்களை ஒன்றிணைத்து அதற்கான தீர்வை காண வேண்டும், என்ன செய்வது என்பது. அது அந்த தீர்வை காண்பது மட்டுமல்ல, அந்த தீர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான விடயங்களை நடைமுறைப்படுத்துவது. அப்போ நடைமுறைப்படுத்துவது என்பது ஒரு தரத்தில் செய்யக்கூடிய விடயம் இல்லை. அப்போது அங்கே நிதி முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது. எனவே அந்த நிதியை வந்து அரசாங்கம் தருவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த நிதி மூலங்களை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்போது அந்த ஆரியகுளம் புனரமைப்பாக இருக்கட்டும், அல்லது புல்லுக்குளம் இவ்வளவு காலமும் இருந்த தூர்வாரப்படாமல் இருந்தது, அந்த புல்லுக்குளத்தை துப்பராக செய்தது, அந்த வடிகால் அமைப்புகளை எல்லாம் சுத்தம் செய்தது, இவை எல்லாத்துக்கும் அரச செலவு முதலிலே ஒரு சதம் கூட செலவழிக்கப்படவில்லை. எனவே அதுதான் தலைமை, அதுதான் ஆளுமை, இவ்வாறு தான் செய்ய வேண்டும். எமக்கு பிரச்சனை என்ன என்று பார்க்க வேண்டும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை நாங்கள் உரிய ஆளுமை புலமை மிக்கவர்கள் மூலமாக நாங்கள் அதை கண்டடைய வேண்டும். இதுதான் தீர்வு என்று சொல்லி அந்த தக்க தீர்வை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, அதற்கான வளங்களை எவ்வாறு பெறுவது, இதுதான் தலைமைத்துவம். இவ்வாறு தான் செய்ய வேண்டும், இதுதான் நாங்கள் செய்து கொண்டிருப்பது. இவ்வாறு தான் நமது பிரதேசத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும், அதுதான் தற்சார்பு, அதனூடாகத்தான் தன் நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். சரி, இந்த நவீன தமிழ் தேசியவாதம் என்கின்ற விடயம் ஒரு புதிய ஒரு எண்ணக்கருவாக இப்பொழுது விதைக்கப்படுகின்றது. அதுவும் இளம் துடிப்புள்ள உங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களால் முன்வைக்கப்படுகின்றது, தன்னாட்சி தற்சார்பு தன்னிறைவு என்கின்ற கோட்பாடுகள். ஆனால் நீங்கள் அனைவரும் திடீரென்று வந்தவர்கள் போல ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. அதனை முற்றுமுழுதாக இருக்கானால் உங்களுடைய அரசியல் பயணம் அது வேறு இடத்தில் ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் இந்த பொது தேர்தல் களம் என்பதை பொறுத்தவரையில் திடீரென்று வந்த ஆக்கள்லாம் நீங்கள் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அப்போது உங்களை நம்பி எப்படி மக்கள் வந்து உங்களை ஒரு தங்களுடைய தீர்வுக்கான பயணத்தில் அவங்களோடு எப்படி இணைந்து கொள்வது? ஏனென்றால் நான் முன்னரே கதைத்தது போல மணிவண்ணனாக இருக்கலாம், அல்லது உமாகரன் ராசையாவாக இருக்கலாம், நாளை அவர்களுக்கு இந்த கட்சிக்குள் இருக்கின்ற விடயங்கள் அவர்களை திருப்திப்படுத்தவில்லை என்றால் அவர்கள் நாளைக்கு இரண்டாக மூன்றாக புது கட்சிகளை ஆரம்பிக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஆகவே இந்த நவீன தமிழ் தேசியவாதம் ஒர்க் அவுட் ஆகுமா? நவீன தமிழ் தேசியவாதம் என்பது நீங்கள் ஒரு பக்கம் வைத்து விடுங்கள். எந்த ஒரு அரசியல் கட்சியிலுமே ஒரு அரசியல் செயற்பாடு என்பது சொல்லும்போது நீங்கள் கேட்கும் கேள்வி இரண்டு விதமானது. ஒன்று வந்து இவர்கள் புதிதாக வந்தவர்கள் போல் தென்படுகின்றார்களே, இவர்கள் கட்சியை விட்டு இந்த தேர்தலின் பின்னே போய்விடுவார்களா என்றது ஒரு கேள்வி. அடுத்ததாக நவீன தமிழ் தேசியவாதம் என்பது ஒர்க் அவுட் ஆகுமா, நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையா என்பது இன்னொரு விடயம். இரண்டையுமே நான் கலக்க விரும்பவில்லை. சரி, தனித்தனியை பதில். ஓ, தனித்தனியை நான் பதில் சொல்லுகின்றேன். நவீன தமிழ் தேசியவாதம் என்று சொல்லும்போது, அதாவது நீங்கள் அந்த முதல்ல அந்த பழையவர்கள் கூட தமிழ் தேசியம்தான் உரிமைதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்களை என்ன செய்வது என்று கேட்டீர்கள். ஆனால் தனியே அதை மட்டும்தான் அடைய வேண்டும், அதன் பின் தான் எது என்று சொன்னாலும் என்று சொல்பவர்கள் அந்த சித்தாந்தம் பிழை. அது இப்பொழுது பொய்ப்பித்து விட்டது. 70 வருடங்களாக எம்மை அகல பாதாளத்தில் தான் கொண்டு விட்டு இருக்கின்றது. நாங்கள் உரிமை ரீதியாகவும் நாங்கள் எந்த முன்னேற்றமும் இன்னொன்றமில்லை, நாங்கள் பாதாளத்தில் நிற்கின்றோம். அதே போல் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் வந்து நாங்கள் பாதாளத்தில் நிற்கின்றோம். எனவே இந்த நவீன தமிழ் தேசியவாதம் என்று சொல்லும்போது ஆர்வன் இங்கே ஒருமனே தமிழ் தேசியம், எங்களுக்கு உரிமைதான் முக்கியம், அதை மட்டும்தான் அடைய வேண்டும், அதை அடைந்த பின் தான் அபிவிருத்தி, அதுக்கு முதல் எதுவும் தேவையில்லை என்று சொல்வது ஒரு புறம். ஆனால் அபிவிருத்தி மட்டும்தான் நமக்கு இப்போது தேவை, அபிவிருத்தி வந்த பின்பான் நமது உரிமை சம்பந்தமாக கதைக்கலாம் என்று சொல்வது இன்னொரு விடயம். எனவே இங்கே இது ரெண்டையும் கொண்டு போகக்கூடிய, இது ரெண்டையும் நடைமுறையிலே சாத்தியமாக்கக்கூடிய ஒரு அரசியல் செயற்பாடு என்பது வெறுமனை சொல்லிவிட்டு போகலாம். அரசியலும் வேண்டும் எங்களுக்கு, அபிவிருத்தியும் வேண்டும், அது இது வேண்டும் அது வேண்டும், எல்லாத்தையும் நாங்கள் செய்ய போன்றோம்னு சொல்லிவிடலாம். ஆனால் அந்த ஆளுமை யாருக்கு இருக்கின்றது, அந்த சிந்தனை, அதற்கான உள்வாங்கல்கள், அதாவது அதற்கான திறமையாளர்களை எவ்வாறு நாங்கள் எடுப்பது, நான் அதன் முதலில் கூறியிருந்தேன், இதை நாங்கள் செய்து காட்டியவர்கள், இதுதான் தமிழ் தேசியவாதம், புதிய தமிழ் தேசியவாதம். எனவே இந்த தமிழ் தேசியவாதம் புதிய தமிழ் தேசியவாதம் பயிக்கக்கூடிய ஒன்றல்ல. அதற்காகத்தான் நான் கேட்கின்றேன், புலம்பெயர் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், புத்திஜீவிகள், இளைஞர்கள், எங்களுடன் கை சேருங்கள். நிச்சயமாக ஒரு புது யுகத்தை உங்களால், எங்களால், நாங்கள் எல்லோரும் சேர்ந்தால் உருவாக்க முடியும். அதற்கான தலைமைத்துவத்தை நாங்கள் இங்கே இலங்கையிலிருந்து
வடக்கு கிழக்கிலிருந்து நாங்கள் தர தயாராக இருக்கின்றோம் என்பது ஒரு விடயம். அடுத்ததாக நீங்கள் கேட்டீர்கள், இவர்கள் புதியவர்கள் போல் தென்படுகின்றார்களே, எவ்வாறு இவர்களை நாங்கள் தற்காலிக நம்புவது? சிதறிவிடாது. சரி, நான் சொல்கின்றேன், இது தற்காலிகம் அல்ல, இவர்கள் புதியவர்கள் அல்ல. அப்போது இவர்கள் உங்களுக்கு பரிச்சயமான பழையவர்களாக வந்த பின்பு தான் நாங்கள் அரசியலில் ஈடுபடலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவை அந்த பரிச்சயம்? 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா, 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா? இவர்கள் நாங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இவர் நாங்கள் இந்த இதில் இணைக்கப்பட்ட அவ்வளவு பேருமே வந்து ஏற்கனவே தமிழ் தேசிய உதாரணமாக நமது வேட்பாளர் உமாரன் ராசையா கூட நேரடியாக அரசியலில் தேர்தல் களங்களில் நிற்காதவராக இருந்த போதும் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாட்டிலே தமிழ் கலை கலாச்சாரம் சார்ந்த விழுமியங்களை முன்னேற்றுவதன் சம்பந்தமாக அவர் ஏற்கனவே தனது வகிப்பாகத்தை ஏலவே நிரூபித்த ஒருவர். அவ்வாறு தான் மணிவண்ணனாக இருக்கட்டும் சரி, பார்த்திபனாக இருக்கட்டும், யாழ் மாவட்டத்திலே யாழ் மாநகர சபையிலே பார்த்திபனை தெரியாத ஒருவர் இருக்க முடியாது. அவர் அவ்வளவாக ஊடகங்களிலே வராட்டி கூட தனது செயல்திறனை மக்களுக்காக செய்து காட்டி வருவர். நீங்கள் புதிதாக நான் கூட இந்த கட்சியிலே நான் சொல்லியிருந்தேன், ஆரம்ப கால உறுப்பினர், 2018 கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் இருக்கின்றேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நான் ஒரு வேட்பாளராக இருந்திருக்கின்றேன். எனவே நாங்கள் புதியவர்கள் அல்ல, புதிதாக இணைத்து கொண்டவர்கள் கூட, அதாவது உமாகரன் ராசையா போன்றவர்கள் கூட அல்லது மிதில செல்வியாக இருக்கட்டும், அவர் ஏராளமாக மக்களுக்கு பயிற்சியப்பட்டவர். அவர் கட்சியை விட்டு இவ்வளவு காலம் கட்சிக்காக சேவை செய்தவர். ஆனால் நீங்கள் வெளியில் போகலாமான்னு கேட்டீர்கள், யாரும் வரலாம் யாரும் போகலாம். யாருக்காவது இந்த கட்சியினுடைய செல்நறியிலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அல்லது அவர்கள் அது அங்கே அவர்கள் எதிர்பார்த்தது அங்கே இல்லை என்று தெரிந்தால் அவர்களுக்கு தாராளமாக உரிமை இருக்கின்றது. உதாரணமாக நான் கேட்கின்றேன், இந்த கூட்டமைப்பு உடைந்து விட்டது. கூட்டமைப்பு போயில்லை, அந்த கூட்டில் இருந்தவர்கள் எல்லாம் கூட்டு உடைக்கப்பட்டது, சரிதானே, போனார்கள். அதன்பின் வீடு இருந்தது தனித்து, அந்த வீடும் உடைந்து விட்டது. இப்போது அந்த வீட்டிலிருந்தும் வெளியில் போனார்கள். அது போல என்று சொல்கின்றீர்கள், அங்கே தமிழ் தேசியத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது, அங்கே ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது, அவருடைய கொள்கை அங்கே, அவர்கள் எதிர்பார்த்த கொள்கை அங்கே இல்லை என்று சொல்லும் போது பிரிந்து செல்லத்தான் வேண்டும். அவ்வாறு தான் எமது கட்சியில் வருபவர்கள் கூட நாங்கள் சரியாக நடக்காவிட்டால் நீங்கள் கேள்வி கேட்கலாம், நீங்கள் மக்கள், நீங்கள் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதிகள் தந்திருக்கின்றோம், எனவே அந்த வாக்குறுதியின்படி செயற்படாவிட்டால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதே போல் கட்சியில் சேர்ந்தவர்கள் கூட என்றும் பிரிந்து சென்று விடலாம். ஆனால் இந்த கூட்டு துடிப்பு மிக்க இளைஞர்கள், நவீன தமிழ் தேசியத்தை நோக்கி நாங்கள் செல்கின்றோம், கடந்த எங்களை பின்பக்கம் திரும்பி பாருங்கள் என்பது தடயங்களை என்று சொல்லும்போது அந்த தடயங்கள் அதை நோக்கி அந்த பாதையை நோக்கி தான் செல்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் எனக்கு பாரிய நம்பிக்கை இருக்கின்றது. முன்னை விட இப்போது இன்னும் நான் பெரிய நம்பிக்கையுடன் இருக்கின்றேன். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசிய புதிய தமிழ் தேசியத்தை, எமது மக்களை, எமது பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அனைத்து விதமான ஆவண விடயங்களையும் நாங்கள் ஆவண செய்வோம் என்றும், அதற்கு நிச்சயமாக இங்கே புலத்திலே இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், கற்றோர், பெரியவர்கள் எல்லோரும் எம்முடன் சேர வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டு கொள்கின்றேன். உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். சண்டைக்கு முன்னம் ஒரு 40 வருஷம், 50 வருஷம், சண்டைக்குள்ள ஒரு 30 வருஷம், 35 வருஷம், சண்டை முடிஞ்ச பிறகு இப்போ 15 வருஷம், அண்ணன் சனம் சரியாக களைச்சி போச்சு. தங்களுக்கு ஆறாவது ஒருத்தம் வர மாட்டானா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்த தருணம் தான் இது. அப்போ தற்காலிகமாக ஆறு கவர்ச்சியோடு வந்தாலும் அவர்களுக்கு பின்னால் சனம் வந்து திரளக்கூடிய ஒரு அபாயநிலை ஒன்று இருக்குது. அண்மையில் கூட நீங்கள் அதாவது அனுப்பிச்சிருப்பீங்க. அப்போ சனம் ஒரு பயங்கரமான ஒரு விரக்தி நிலையில் இப்போ இருக்குது. சிம்பிளாக்குகிறன், ஏன் மானுக்கு அவை புள்ளடி போடணும்? நிச்சயமாக அந்த உங்களுக்கு விளக்கத்தை தருகின்றேன். என்னவென்று சொன்னால், முதலாவதாக இந்த மான் சின்னத்திலே தமிழ் மக்கள் கூட்டணி என்ற கட்சியிலே வேட்பாளர்களாக நிற்பவர்களை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய கடந்த காலங்களை பாருங்கள், அவர்களுடைய தகுதியை, ஆளுமையை பாருங்கள். இதற்கு நிகராக வேறெங்கு இருக்கின்றது என்று கூறுங்கள். முதலாவது விடயம் அது மக்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். அடுத்ததாக, எமது கட்சியை தவிர வேறு எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தாலும் அந்த ஒவ்வொரு வாக்கும் நீங்கள் ஏற்கனவே இவர்கள்
உங்கள் எதிர்பார்ப்புக்கு அமைய செயற்படவில்லை. பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பியும் பாராளுமன்றமே போகாமல் இருக்கின்றார்கள். அங்கு போய் எதையும் சாதிக்கவில்லை. ஒரு தடவை இல்லை, இரண்டு தடவை இல்லை, இரண்டு தடவைக்கு மேலே போனவர்கள்தான். இந்த உண்மை தவிரவர் எந்த கட்சிக்கு போட்டாலும் அந்த ஒவ்வொரு வாக்கும் அவர்களைத்தான் மீண்டும் ஒரு முறை தோல்வி அடைந்தவர்களை, தொடர்ச்சியாக தோல்வி அடைந்தவர்களை இன்னும் ஒரு முறை தோல்வி அடைவதற்கு அனுப்புவதாக இருக்கும். எனவே நீங்கள் எம்மது கட்சியை தவிர வேறு எந்த கட்சிக்கு போட்டாலும் மீண்டும் அதே பழையவர்கள் தான் போவார்கள். ஆனால் அவர்கள் இதுவரையும் சாதிக்காதபடியால் உங்களுக்கு என்னதான் புதியவர்களாக இருந்தாலும் இவர்கள் செய்வார்களா என்ற ஒரு ஆச்சரியமோ அல்லது கேள்விக்குறியோ இருந்தாலும் பழையவர்கள் நிரூபித்து விட்டார்கள் தம்மால் எந்த பயனும் இல்லை என்று. எனவே அவர்களுக்கு போடுவதில் எந்த பயனும் இல்லை. ஆகவே நீங்கள் இதற்கு போட்டு பார்க்கலாம் முதலாவது. அடுத்ததாக இவர் எமது கட்சியும் புதியவர்கள் இல்லை என்று நான் சொல்லியிருக்கின்றேன். நாங்கள் ஏற்கனவே திடீரென்று இந்த இந்த மலைக்கு வந்த பூச்சிகளை காளான் இந்த காளான் இல்லை இந்த விட்டீசல் ஈசல் பூச்சிகளைப் போல அல்ல, பறந்த உடனே ஒரு பறப்பும் உடனே 4 அடி அடிக்கும் முன்னே செட்டை காலந்து பறந்துவிடும். நீங்கள் அண்மை காலங்களில் பார்க்கலாம். அவ்வாறானவர்கள் அல்ல நாங்கள். தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் இருப்பவர்கள், பல மக்களுக்கு பரிச்சயமானவர்கள், பல தடவை எங்களது ஆளுமைகளை நிரூபித்தவர்கள். எனவே இது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. அல்லது நீங்கள் கேட்டது போல ஒரு 40 வருஷம் மக்கள் முன் செயற்பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் பிறகு தான் அரசியலே தேர்தலில் ஈடுபடலாம்ன்றது போல் அல்ல. நாங்கள் ஏற்கனவே காட்டிவிட்டோம், நாங்கள் துடிப்போடு இருக்கின்றோம். நீங்கள் எங்களோடு உங்களுடைய கரங்களை எங்களோடு சேர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு வளமான இளைய சமுதாயத்தை, இந்த புதிய நமது தமிழ் தேசியத்தை நம்மால் வளர்ச்சி அடைய செய்ய முடியும் என்று திடமான நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். நவீன தமிழ் தேசியவாதம் என்கின்ற ஒரு புதிய ஒரு அரசியல் கோட்பாட்டோடு களமிறங்கி இருக்கின்றது தமிழ் மக்கள் கூட்டணி. மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற விதமாக சமூகம் ஊடகம் தொடர்ச்சியாக வேட்பாளர்களினுடைய நேர்காணலை வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே தீர்மானிக்க வேண்டியது நீங்கள்தான். மக்கள் எப்பொழுதும் தெளிவோடு இருப்பார்கள். கடந்த காலங்களிலே அரசியல் வரலாறு முழுவதையும் எடுத்து பார்த்தால் தமிழ் மக்களினுடைய தேர்தலுக்கான பங்களிப்புகள் என்பது மிகவும் தெளிவானதாகவும் புத்திசாதுரியமானதாகவும் தான் இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் என்னதான் குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களை தாண்டி இந்த தேர்தலிலே தெளிவான முடிவினை தமிழ் மக்கள் எடுப்பார்கள். அதற்கான ஒரு பாலமாக இந்த வேட்பாளர்களினுடைய கொள்கை விளக்கங்கள், அவர்களை அறிமுகப்படுத்துதல், மக்களின் குரலாக இருக்கக்கூடிய கேள்விகளை நாம் அவர்களிடம் கேட்பது போன்ற விடயங்களை நாங்கள் இந்த நேர்காணல்கள் ஊடாக செய்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் இணைந்து கொண்டு தங்களுடைய கட்சியினதும் மற்றும் தன்னுடைய நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளினை தெளிவாக மக்களுக்கு எடுத்து இயம்பிய தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக இந்த முறை யாழ் தேர்தல் மாவட்டத்திலே களத்தில் நிற்கின்ற பொது தேர்தலில் களத்திலே இறங்கி இருக்கக்கூடிய தவச்செல்வம் சிற்பரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.